யாரா இவங்கெல்லாம் கண்டென்ட்டுக்குள்ளேயே கண்டென்ட்டாக எழுதி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்களேன்னு படித்து பார்த்தா இதுக்குள்ளே விட்டமின் சி, கால்சியம், தயாமின், விட்டமின் B1, ப்ரோட்டீன், அயன்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு அட்டையிலே எழுதி ஓட்டிட்டாங்க. இந்த QLX எல்லாம் பார்த்திங்கன்னா உடையாமல் வீட்டுக்கு வந்துருச்சான்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முட்டையாக எடுத்து உருட்டி பரட்டி சுற்றி பார்த்தா ரொம்ப சூப்பராகவே வீட்டுக்கு வந்திருந்தது. குழந்தைங்களுக்கு நல்ல வளர்கிற ஸ்டேஜில் அவங்களுடைய போனுக்கும் சரி, அவங்களுடைய ஹீமோக்ளோபினுக்கும் சரி, நல்ல கால்சியம், அதுக்கடுத்து நல்ல ரிச்சான அயன்லாம் தேவைப்படும். அவங்களுடைய மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீனும் நம்ம கொடுத்தாகணும். ஸோ எப்போவுமே கொடுக்குற ரெகுலராக இருக்கிற அந்த பிராய்லர் கோழி முட்டையை கொஞ்சம் லேசாக இன்றைக்கி நவுட்டி விட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக இந்த காடை முட்டையை இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். இன்றைக்கி பசங்க இந்த காடை முட்டையை பார்த்துட்டு என்னெல்லாம் கமெண்ட் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கோழி முட்டையை சமைச்சு கொடுத்தாலே எனக்கு தான் பெருசு உனக்கு தான் பெருசுன்னு இருக்கிறதுலே பெருசாக பார்த்து தான் எடுப்பாங்க. இது முட்டையே குட்டி, இதில் என்னென்னலாம் குட்டி கலாட்டாக நடக்க போகுதுன்றது தெரியல. ஓகே, நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு கப்பு தண்ணி இந்த 4 முட்டைக்குமே கரெக்டாக இருந்தது. லேசாக தண்ணி லேசாக கொதி வரவும் அப்படியே முட்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கி கூட ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பையும் உள்ளுக்குள்ளே அப்படியே கொட்டி விட்டாச்சு. இந்த உப்பு தண்ணிக்குள்ளே இந்த முட்டை நல்லா வேகட்டும். ஸோ நம்ம இந்த மாதிரி கடல் உப்பு சேர்த்து சமைக்கிறதால ஓடு உடையாது, அதே மாதிரி நமக்கு முட்டை நல்லா முழுசு முழுசாக அழகாக வெந்து வரும். இது நல்லா வெந்துட்டுருக்க டயத்துக்குள்ளே சைடு கேப்பில் பக்கத்து அடுப்பில் ரசமும் இந்த பக்கம் சோறும் ரெடி ஆயிடுச்சுக்கு. ஸோ நமக்கு இந்த குட்டி முட்டையை வச்சு இன்றைக்கி எப்படி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது இது பத்தாது. ஸோ அஸ் யூஷுவல் பெரியவங்களுக்காக பெரிய முட்டையும் ரெண்டு சேர்த்து பாயில் பண்ணிக்கிட்டே கூடவே இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணுறதால அதுவே வந்து ஒரு ஃபுல் காம்போவாக இருக்கும். இப்போ அவிச்ச முட்டையை ஒரு ஒருத்தவங்களாக எடுத்து தண்ணிக்குள்ளே மெதுமெதுவாக உள்ளே விட்டோம் அப்படின்னா அவங்க கம்முன்னு போய் ஜம்முன்னு உள்ளே உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப மெதுவாக ரொம்ப மெதுமெதுவாக இந்த ஓட்டை வந்து மெதுவாக எடுக்கணும். ஏன்னா முட்டையே ரொம்ப குட்டி, பிஞ்சு போச்சுன்னா புற முட்டையும் வீணாக போயிடும். ஸோ 60 ரூபாய் போட்டு அழகாக வாங்கிட்டு வந்த முட்டையை அடுப்பில் வேக வச்சு அம்போன்னு விட்டுறக்கூடாது. அதனால மெதுவாக உரிச்சு எடுத்தால் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு குட்டி குலோப் ஜாமுன் மாதிரி அழகாக இருந்தது பார்க்க. இப்படியே அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற எல்லா கலரையும் பாருங்கள். சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு முட்டை பிஞ்சு போயிடுச்சு. பிஞ்ச முட்டைன்னு சொல்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்மளே பிச்சு ஊட்டி விட்டுறலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த முட்டைக்குள்ளே குட்டி கொண்டு மஞ்சக்கரு, அழகான வெள்ளக்கரு, இதை ஒரு வாய்க்கு 4-5 போட்டால் கூட பத்தாதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவிச்ச முட்டையை குட்டிசுங்களை கூப்பிட்டு குதூகலமாக இந்தாங்கன்னு சொல்லி குட்டி முட்டையை கையில் கொடுத்த உடனே நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு முழுசா தூக்கி வாயில் போட்டு மென்று சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இந்த சூப்பரான ஹெல்த்தியான காடை முட்டையை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிசுங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். அதோட சைஸை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அஸ் யூஸ்வல் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கூடவே கொஞ்சம் வறுத்த மீன், மிளகாய் கிள்ளி, சாம்பார், வாழைப்பழம் அப்படின்ற ஒரு பேக்கேஜை போட்டு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நம்ம லஞ்சும் கொடுத்து விட்டாச்சு. இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல 4 முட்டையை சூப்பரா அவிச்சாச்சு. மிச்ச முட்டையை என்ன பண்ணலாம்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கீப் வாட்சிங். அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.